எனக்கு அன்பான நன்பருகளை இன்றைக்கி எனடத்தில் ஒரு அற்புதமான நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது I believe that God has a plan for your life நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வால்க்கைக் குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பெரியத்தை வைத்திருக்கிறு I believe that the plan that he has for you has been engraved in the palm of his hand நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் அவர் தன்னுடைய உள்ளங் கைகளில் உங்களை குறித்து அவர் வரைந்து வைத்திருக்கிறார் Can you imagine that God thinks that much about you that he would engrave you in the palm of his hand? உங்களால நிதானித்து பார்க்க முடியறதா உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் தன்னுடைய உள்ளம் கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி There are 7.4 billion people in the world and God knows where you are. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தாலும் அந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் the bible says he even knows your thoughts from afar ஆண்டவர் வேதம் சொல்கிறது ஆண்டவர் உங்கள் பாதைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி the bible says he knows the thoughts that you will think even before you think them வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் நினைவுகளில் உங்கள் எதிர்காலத்தை அறிந்திருப்பதை காட்டிலும் அதை காட்டிலும் அதிகமாய் அதை காட்டிலும் வேகமாய் அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் சோ எவ்ரி ப்ராப்ளம் தட் யூ ஆர் ஃபேசிங் ரைட் நவ ஒருவேளை இன்றைக்கு எந்த பெரிய பிரச்சனைகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்தாலும் and every fear that you may be experiencing right now ஒருவேளை இன்றைய நாட்களிலே ஒருவிதமான அச்சமும் பயமும் உங்கள் உள்ளத்தை கவிபிடித்திருந்தாலும் God already knows it. And he loves you so much. And what makes him set apart from all other gods? This God, instead of us going to him, he came down to us. எனக்கு அன்பான இந்த ஆண்டவர் தான் வானத்தில் இருந்து சராசரங்களை உண்டாக்கின அவர் இந்த மனு குளத்தை நேசிக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் son. அன்பான உருளே ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை அதிகமாய் நேசித்ததினால் தன்னுடைய ஒரே பேரான குமார் நாகு கிறிஸ்துவை இந்த பூமிற்கு கொடுத்தார் Look at the heart and the mindset of this God. He didn't wait for us to come to Him. He saw us in need and He came down to us. This God who has a plan for your life, a better life, let me tell you what He says to you, His letter to you. எனக்கன்பானவர்களே இந்த ஆண்டவர் தான் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு அற்புதமான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார் in John the 12th chapter the 47th verse this is what the bible reads யோவான் any... 12 verse 47 யோவான் 12வது வசனம் 이விதமாக சொல்கிறது if anyone hears my words And does not keep them, I do not judge him, for I did not come to the world to condemn the world, but I came to the world to save the world. John 12th chapter, 47th verse. Let me say it again. He says, I came oh. not to the world to condemn the world, but I came to save the world. <laughs> The Bible also tells us in John the 12th chapter and the 49th verse, God said, Jesus says that my Father sent me. I didn't come on my own authority. John 12:49. I have not spoken. Mm -hmm. அதே யோவான் சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் He loved us so much. He loved you so much. He came to you. He didn't wait for you to come and seek and bow down to him. என்ன so so a <laughs> ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் அவர் உங்கள் மீது அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அவருடைய அன்பின் பூரணத்தை நீங்கள் அனுபவிப்பதற்குமே இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எனக்கு அன்பான் அவர்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமா இருக்கிறார் அவர்தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கினவராக அவர்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய நிர்வாகியா இருக்கிறார் So, the one who created your life, he wants a relationship with you. He wants to show you the plan he has for your life, and it's a better life. It's a better life. He said in John 10 10. I came that you may have life. Listen to what God is telling us. I came that you can have a better life. எனக்கு அன்பானவர்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நானே உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர் நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எத்தனை அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையானது உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம் You don't have to be trapped in the pattern that your life is set for you. This doesn't have to be the end of your life. And the way to embrace, the way to receive a better life is through His Son, Jesus Christ. எனக்கு அன்பானவர்களை நீங்கள் போகிற இந்த வாழ்க்கையில இந்த நெருக்கடியான இந்த காலகட்டத்துல உபத்திரவம் நிறைந்த இந்த பாடுகள் இருந்த இந்த வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷத்தையும் சிறப்பான வாழ்க்கையும் அனுபவிக்க அனுபவிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அந்த ஒரு வழி இந்த உலகத்தில் மனிதனை நேசிப்பதற்காய் வந்ததான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 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 வழி மட்டும்தான் you perhaps tired of the struggle you're tired of trying to figure out your life let எனக்கு அன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமந்து வருகிற அதிகமான பிரச்சனைகளின் ஊடாகவும் வேதனைகளின் ஊடாகவும் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் உங்கள் பாரங்களை எல்லாம் கிறிஸ்துவை இடத்தில் வைத்து அவரை நீங்கள் நேசிக்க அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த சுமைகளுக்கு ஒரு விமோச்சனத்தை ஏசி தருகிறார் You have been looking at everything that's going on on you around the world, looking at everything and around, and you've been asking yourself some questions. And you're asking, What is all of this about? What is life all about? What is my life all about? you've even been asking questions about where does the what does the future hold what will life be like in the next few years where are we going as a planet ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நடுவுல நான் எப்படி சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் நான் எப்படி ஒரு ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த முடியும் இந்த உலகம் முழுவதும் சுத்தி இருக்கிற இந்த 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 கோள்கள் எல்லாம் எந்த திசையை நோக்கி போகிறது என்றே எனக்கு தெரியாத ஒரு குழப்பத்தில் நான் இருக்கிறேனே நான் எப்படி சிறப்பான வாழ முடியும் சிறப்பாக வாழ முடியும் என்ற நேரத்தில் கேட்கலாம் I'm asking you to hear me my friend listen to me come close listen yeah.

வேதம் சொல்லுகிறது நான் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஐ நோ தி பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ நான் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கான எல்லா திட்டங்களையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்ற ஆண்டவர் சொல்கிறார் they are plans of good not thoughts or plans of evil அது அது உங்கள் மீது தேவன் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் ஒன்றும் கெட்டதற்காக அல்ல அது நன்மைக்கு அதுவான திட்டங்களாக இருக்கிறது அந்த தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் அந்த திட்டமானது வேற ஒன்றுமல்ல அது உங்களை ஆசீர்வதிப்பதும் நீங்கள் செழிப்பாக வாழ்வதுமான அந்த திட்டம் தான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்து வைத்திருக்கிற திட்டம் God is not angry with you. God is not angry with you. God loves you. God has a plan for your life. And the way you can receive that is through receiving His Son today.

நான் கூட கூட என்னை இணைத்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த அந்த புதிய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த தருணம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு நாளும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் and so today i'm asking you to open up your heart open up your mind and allow jesus to show you a better life ஆகவே நான் இன்றைக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் நினைவுகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு திறந்து கொடுக்க நீங்கள் ஆயத்தமானால் and with this god all he's asking you to do is simply believe in the andavar Yeli Mutum so simple even a child can receive him you just simply surrender your heart and your mind to him நீங்கள் மிக எளிதாக உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட முடியும் எனக்கு அன்பான நீங்கள் மிக எளிதாக இந்த வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளும் அவரோடும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக் ஒருவேளை முடியும் நீங்கள் அதை செய்ய ஆயிட்டமானால்

அவரோடு கூட சேர்ந்து வாழ்ந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்களானால் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை அனுபவிக்க முடியும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் அன்பின் தகப்பனே அன்று உரே எனக்கு ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கை வேண்டும் ஐ you. உரை நான் உண்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் I want to know the one true Almighty God. I want to know a God that has eyes that can see. I want to know a God that has ears that can hear my cry. அண்டவரே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அண்டவரே நீர் ஒருவர் தான் காது கொடுத்து என்னுடைய எல்லா வேதனைகளையும் பாரங்களையும் அறிந்தவர் கேட்கிறவர் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் I want to know a God who cares about me அண்டவரே நான் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்காக அக்கறை எனக்காக பரிதவிக்கிறவர் என்னை விசாரிக்கிறவர் நீர் மட்டும் தான் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் I surrender my life to you அண்ட உரே என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உன்னுடைய பாதத்தில சரணாகதியாக்குகிறேன் வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்படைக்கிறேன் இந்த நாளிலே நான் உடத்தில் கேட்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே Forgive me. And make me your child. I cannot take care of myself. I cannot fix my own life. I need you, Jesus. இஸ்வே நீர் எனக்கு தேவை ஐ नीड யூ லார்ட் ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே ஐ नीड யூ ரைட் நவ இப்போதே எனக்கு நீர் வேண்டும் and my friend if you pray that prayer انا கண் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது he heard you அவர் அதை காது கொடுத்து கேட்பார் and he is now living in you அவர் இப்பொழுதே உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் இப்ப இப்பொழுது இதை கேட்கிற நீங்கள் எதையாகிலும் ஒன்றை உங்கள் சரீரத்தில் saved என்னுடைய வேதம் என்னுடைய நாமத்தின் பேரில் எதை நீங்கள் கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது

The Bible says, with the heart, man believes unto righteousness. And with the mouth, as we just prayed, your confession is made unto salvation. And the Bible says,

ஒருவேளை உங்களுக்கு எல்லா நாளிலும் இந்த வேத வார்த்தைகள் தேவைப்படுகிறதா so we'll get a bible to you online we can give you a bible electronically online in your language ungalude moliyile inda vedagamathai வலைதலத்தின் moolamaga online moolamaga naangal உங்களுக்கு kudukka virumbukrom and i want to give you an email and a website where there is a pastor there that will pray with you that will give you the word of god and that will teach you நான் இந்த நேரலையிலே இந்த வலைதளத்திலே உங்களுக்கு என்னுடைய மெயில் ஐடி இமெயில் ஐடியையும் என்னுடைய வெப்சைட் ஐடியையும் நான் உங்களுக்கு தருகிறேன் அந்த வலைதளத்தில் நீங்கள் சிறப்பான பிரசங்களையும் சிறப்பான வார்த்தைகளையும் ஜபங்களையும் நீங்கள் கேட்டு அனுபவிக்க முடியும் So here's the information and we are here to pray for you whenever you need prayer. இதுதான் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிற நல்ல செய்தி

ஒருவேளை இப்படிப்பட்ட ஏராளமான நெருக்கடியான இந்த சூழ்நிலையின் நடுவிலே இதை போன்ற பிரார்த்தனைகள் ஏராளமானவருக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பகிர்வு செய்யலாம் தாராளமாக மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் இதை அனுப்பி வைத்து அவர்களையும் நீங்கள் இந்த ஜபத்தில் இணைய பண்ணலாம் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது இன்னும் புதிய வாழ்க்கையை நாம் ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயமாக அருமையான இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன் தொடர்ச்சியாக உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க விரும்புகிறோம் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறோம் என் கண்மாணவர்களே நீங்கள் தொடர்ச்சியாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால் என்னுடைய முடிவில் கொடுக்கப்படுகிற முகவரிக்கு நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதோடு மட்டுமல்ல எங்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண்ணும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய மொபைல் ஃபோன் எண்ணும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு என்னோடு கூட நீங்கள் பேசலாம் உங்களுக்காக நான் ஜபிக்க இருக்கிறேன் ஆசையாக இருக்கிறேன் உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களுடைய ஊழியங்கள் காத்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் மட்டுமல்ல டாக்டர் பெட்ரிஷியா பேலி அவர்களுடைய செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அவர்களை அவர்களுடைய தொடர்ச்சியான செய்தியை நீங்கள் மறுபடியும் கேட்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்ய அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய செய்தியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்பதற்கு அவர்களுடைய வெப்சைட் அது மட்டுமல்ல அவர்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் அவர்களுடைய செய்தியை நீங்கள் கேட்கலாம் அந்த செய்திகளின் மூலமாக கத்தவங்களை ஆசிப்பதற்கு ஆசிர்வதிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் நீங்கள் தவறாமல் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தவறாமல் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் போய் பார்த்து அதில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியும் உங்களை அன்பாய் கேட்கிறேன் அந்த யூடியூப் சேனலுக்கான முகவரியும் இந்த திரையில் கீழே கொடுக்கப்படுகிறது அந்த முகவரியின்படியாக நீங்கள் உள்ளே போய் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கட்டாயமாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன் தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது ஏராளமான வீடியோக்களை நீங்கள் அதில் பார்த்து பார்த்து ஆண்டுடைய ஆழமான சத்திய வசனங்களை எங்கள் கேட்டு ஆசிர்வதிக்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும் மேலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கும் என்னுடைய முகவரியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய இமெயில் மூலமாக அதுபோல் உங்களுடைய ஃபோன் கால்கள் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக நாங்கள் ஜபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்படுகிற அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கத்ததாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ